அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் தூறல் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து எங்களுடைய இந்த அப்துல் ஹமீத் ஷரை என்கிற யூடியூப் சேனலினூடாக பல விடயங்களை உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். அதில் நேயர்கள் வெளிநாட்டிலே உள்நாட்டிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதில் நாங்கள் ஸ்கிசோபர்னியா சம்பந்தமாக பேசியிருந்த அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னுடைய மகனுக்கு 12 வயசு, அவருக்கு பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் என்று சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, அதை குணப்படுத்த முடியுமா, அது என்ன டாக்டர் அப்படின்ட்டு ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக இந்த பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் என்றால் என்ன அப்படின்ட்டு பார்த்தால், பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டருங்கிறது வந்து இரு துருவ நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, இரு துருவ மாற்றங்கள் அப்படிங்கிறது. அதாவது பைபோலர்ங்கிறது ஒரு நேரத்தில் அவர் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பார், அதாவது அவர் மேனியா உள்ளவராக ரொம்ப ஆக்ரோஷமாக கிரவுண்டியஸ் டெலிவிஷன் இருக்கும். நான் தான் அல்லான்னு சொல்லுவார், எனக்குள்ள அல்லா பேசலான்னு சொல்லுவார், எனக்கு அல்லா கிட்டேருந்து ஒரு சக்தி வருது, என்கிட்ட கடவுள்கிட்ட ஒரு பவர் வருது அப்படியம்பார், நான் தான் வந்து கருத்தர் அப்படியம்பார், அந்தந்த மதத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கை இருக்கிற அந்த கடவுள் பேரை சொல்லி நான் தான் அது, என்கிட்ட கடவுள் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார், நான் நினச்சா எதையுமே சாதிக்க முடியும், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இருக்கிறேன், இந்த உலகத்தை மாற்ற போகிறேன், என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தை வச்சு நான் பெருசாக சாதிக்க போகிறேன், நான் ஒரு புதிய மிஷினை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு கிரவுண்டியஸ் டெலிஷன் சொல்கிறது. அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப கோவப்படுவாங்க, அடிப்பாங்க, பொண்டாட்டிக்கு அடிப்பாங்க, பிள்ளைகளுக்கு அடிப்பாங்க, அவங்களை நெருங்க இல்லாமல் இருக்கும், ரொம்ப கோமாக, யாருமே பயப்படுவாங்க, ரொம்ப அவருக்கு மாத்திரை கொடுக்கறது கூட யாருமே கிட்ட போக மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அடிப்பாங்க, காசை ரொம்ப அதிகமாக செலவு செய்வாங்க, இருக்கிற காசையெல்லாம் போட்டு சும்மா தேவையில்லாத செலவுகளை எல்லாம் செஞ்சு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கட்டத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிப்ரெஷனுக்கு வந்துடுவாங்க, அதாவது அதிகமான ஒரு டிப்ரெஷன், சோர்வு, சூசைட் மைண்டு, ஒருத்தர்கிட்டையும் பேச விருப்பம் இல்லை அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த ரெண்டு நிலையும் மாறி மாறி இருக்கிறது தான் இதுக்கு பைபோலர் அல்லது பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர்னு சொல்லி இதுக்கு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த நோய் வந்து ஒரு 15 வயசுலேருந்து 60 வயசு 45 வயசு அதுக்குள்ளே தான் ஆரம்பிக்கும். அதேமாக டாக்டர்மார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 15லேருந்து ஒரு 45 இந்த வயசுக்குள்ளே தான் இந்த நோய் வந்து ஏற்படும் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த 12 வயசு பிள்ளைக்கு பைபோலர் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 12 வயசில் பைபோலர் ஏற்படுறதுங்கிறது பெரும்பாலும் சாத்திய குறைவு சில வேளை இருக்கலாம், சில வேளை இந்த டயக்னோசிஸ் வந்து, அதாவது இந்த நோயை பொறுத்த வரைக்கும், இந்த மென்டல் இல்னஸை பொறுத்த வரைக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணி அல்லது ஹார்ட் பீட்டை பார்த்து அல்லது கிட்னி ஃபங்க்ஷனை பார்த்து இஜிசி எடுத்து இசிஜி எடுத்து டிஎம்ஆர் எடுத்து இதெல்லாம் எடுத்து வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். அவங்கள்கிட்ட அவங்களுடைய இந்த சிம்டம்ஸை கேட்டு தான் டாக்டர் வந்து என்ன செய்வாங்கன்னா, இதுதான் நோய் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுவாங்க. அதாவது நோயாளியை சுற்றி இருக்கிறாக்கள், அவங்களோட மனைவி, பிள்ளை, அம்மா, பாப்பா, இவங்கள்லாம் சொல்கிறத வச்சு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது இன்னும் நோயாக தான் இருக்கும் அப்படின்ட்டு டயக்னோசிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டிப்ரெஷனும் இருக்குது, இடைக்கடை அப்படி டிப்ரெஷன் இருக்குது, இன்னும் சில நேரத்தில் புரிசாக கதைக்கிறாரு, அடிக்கிறாரு அப்படின்னா இந்த ரெண்டு நிலையும் மாறிக்கிட்டு இருக்குது, அதனால் பைபோலர் அப்படின்னு என்ன செய்வாங்க, டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து சிலர் வந்து டாக்டர்மார் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு, எம்ஆர்ஐ எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும், அப்படி இப்படி என்றெல்லாம் செய்வாங்க. ஒரு சிலர் சில அவங்கள்ட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டலில் திறந்துட்டாங்க தானே, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மெஷின் எல்லாம் விட்டு வாரவங்கள்ட்ட காசு கொடுங்குற நோக்கத்தோடு ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா டாக்டர்மாரும் அப்படி இல்லை. ஆனால் இந்த டெஸ்ட்டு ஏன் எடுக்கிறேன்னா, அவருக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரையை எப்படி கொடுக்கறது, அவருக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்குது, ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, வேறு உடம்பில் ஏதாவது பிரச்சனை கண்டு பார்க்குறதுக்கு தான் அதை வந்து என்ன செய்வாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதுக்கு மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டே ஆகணும். மனநோயில் வந்து ஸ்கிசோபிரினியா உளப்பிளவு நோய் தான் வந்து பெரிய நோயாக இருக்குது, இதெல்லாம் சாதாரணமானது. இந்த பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் இருக்கிறதெல்லாம் வந்து சாதாரணமானது.
பொதுவாக மனநோயில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் நினைக்கிற வேறு, அதாவது இவங்களுக்கு சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோன்றே பொண்ணு கொடுக்க மாட்டோம், மாப்பிள்ளை தர மாட்டோம், இது வேறு பிரச்சனை அப்படி என்று மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த சினிமாக்களை வந்து இந்த மனநோயை வந்து வேறு விதமாக காட்டிக்கிட்டாங்க. சினிமாக்களை வந்து மனநோயாண்டா அந்த அந்த காட்சியில் வந்து ஒருத்தர் வானத்தை பற்றி பேசிட்டு இருக்கிற மாதிரி, ஒருத்தர் கையால் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒருத்தர் வாகனம் வெறும் கையால் வண்டி ஓட்டுற மாதிரி, இப்படியெல்லாம் வந்து சித்தரித்து அந்த படத்தை உருவாக்கி மக்கள் மனசில் அப்படி ஒரு படத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அநேகமான பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து மனநல பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவை ஒரு பேரில் வச்சுருப்பாங்க. அந்த பிரிவுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம். போய் பார்த்தா எல்லோருமே நார்மலாக அழகாக உட்காந்துட்டுருப்பாங்க, மற்ற வார்டில் இருக்கிற மாதிரி சும்மா சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக கூட இருப்பாங்க, அது இந்த செக்ஸபர்னியா அது மாதிரியான ஒரு சிலது. மற்றதெல்லாம் இந்த பைபோலர் எஃபெக்ட் டிஸார்டர்லாம் சாதாரணமாக இருப்பாங்க. அவங்களால் அவங்க தொழிலை செய்ய சரியாக செய்ய முடியும், பிள்ளைங்களை பராமரிக்க முடியும், மனைவியோடு சரியாக வாழ முடியும், அதெல்லாம் அவங்களால் செய்ய முடியுமா இருக்கும். அதனால் ஒன்றுமே கிடையாது. அவங்க ஒரு நேரத்துக்கு அப்படி இருப்பாங்க, இன்னொரு நேரத்துக்கு இப்படி இருப்பாங்க, ரெண்டுக்கு இடையில் சில நேரம் நல்லா இருப்பாங்க. இந்த பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் இருக்கக்கூடியவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக தொடர்ந்து மாத்திரையை எடுத்தே ஆகணும். தொடர்ந்து ஆரம்ப நிலையில் வந்தவங்க சாதாரணமாக ஒரு ஒரு 6 மாதத்துக்கு எடுத்தால் போதுமானது. ஆனால் ரெண்டாவது தடவையும் அது வந்துட்டேன்னு சொன்னால் ஒரு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் அவங்க பாவிக்க வேண்டியிருக்கும். 3வது தடவை வந்துட்டேன்னு சொன்னால் 5 வருஷம் சில நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தால் லைஃப் டைம் பாவிக்க வேண்டிய ஏற்பாடும். ஆரம்பத்துலேருந்து பாவிச்சா நார்மலாக பாவிக்கலாம். ஆனால் இதை வந்து டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் மருந்து மாத்திரை எடுக்கிறத நிறுத்த முடியாது. இதுக்கு வேறு ஏதாவது கவுன்சிலிங் செய்யலாமா அப்படின்னா, கவுன்சிலிங் எல்லாம் செஞ்சு இந்த நோயை குணப்படுத்த முடியாது. ஒரு உதவியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் ஸ்கிசோஃப்ரினியா போய் இருக்கிற நேரம் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போனீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா கவுன்சிலர்கிட்ட போய் ஒரு ஒரு துணையாக எடுத்துக்கோ, கவுன்சிலர்கிட்ட போகிறது ஒரு முட்டு கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு சும்மா ஏதாவது ஒரு கைட் பண்ணுற மாதிரி விளங்கிட்டா. ஆனால் உண்மையாக கவுன்சிலிங் மட்டும் செஞ்சு இதை குணப்படுத்த முடியாது. நிறைய பேர் என்னட்ட கவுன்சிலிங் கொண்டு வருவாங்க இந்த இதுகளில், நான் இல்லை இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, இதை நீங்கள் சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட கொண்டு போங்க, அவங்கள்ட்ட மருந்து மாத்திரை செய்யுங்க, நாங்கள் வேணுமெண்டா அவங்களுக்கு சின்ன ஒரு கைடு கொடுக்கலாம், அவங்கள கொஞ்சம் அமைதிப்படுத்தலாம், ஒரு கவுன்சிலிங் வந்தால் கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுவாங்க, அவ்வளோதான் செய்யலாமே தவிர குணப்படுத்துறது கண்டிப்பாக இதுக்கு என்ன செய்யணும், மருந்து மாத்திரைகள் தான் பாவிக்கணும். அதுக்கு டேப்லெட்டுகள் இருக்குது, அதை தொடர்ந்து நாங்கள் பாவிக்கணும், இடையில் நிறுத்தக்கூடாது. சரியான மாதிரி இருக்கும், எனக்கு சரியாக போச்சு, நீ நான் பாவிக்க தேவையில்லைன்னு நீங்களாம் முடிவெடுத்துடாதீங்க. டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், அவங்க தோசை குறைச்சி கொஞ்சம் நாளைக்கு அந்த தருவாங்க, அவங்களோட கண்ட்ரக்டில் இருக்க சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனைன்றா சில சில சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, இந்த சிம்டம்ஸ் ஏதாவது வந்துட்டுன்றா உடனே எங்கள்கிட்ட கண்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சகோதரர் வந்து கேட்டிருந்தார், அந்த 12 வயசு பிள்ளைக்கு பைபோலருங்கிறாரே என்ன செய்கிறன்றா, அவருக்காகத்தான் இன்னும் இந்த பதிலும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த பதில் இருக்கும். சில நேரம் உங்களோட பிள்ளைக்கு பைபோலர் தானாங்கிறத எனக்கு தெரியல, என்றால் சிலர் டயக்னோஸ் பண்ணுற நேரம் டிப்ரெஷனை வச்சு அல்லது மேனியாவை வச்சு பைபோலர்னு சொன்னாங்களோ தெரியாது. மேனியாங்கிறது ரொம்ப ஹைப்பராக இருக்கிற, ரொம்ப கடுமையாக ஆக்டிவாக இருக்கிறதும் ரொம்ப லோவாக இருக்கிறதும் மாறி மாறி இருக்கிறது தான் பைபோலர். அதில் ஏதாவது ஒன்று இருந்து இப்படி டயக்னோஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது உண்மையிலே பைபோலராக இருக்கலாம். ஏன்னா ஒரு எல்லாத்துலேயும் ஒரு தியரிக்கு அப்பன்றது இருக்குதுன்னு இருக்குது. சாதாரணமாக ஒரு 15 வயசில் தான் இது வரும். இவருக்கு 12 வயசு என்றால் அதுக்கு முன்னாடி எத்தனை வயசுக்கு வந்துச்சுன்னு தெரியல, சில நேரம் அப்படி இருக்கலாம். பெரும்பாலும் சிக்ஸபர்னியாவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிக்ஸபர்னியாங்கிறது டொப்போமீனுங்கிற அந்த ஹோமோன் சுரக்கிறது அதிகமாகறதுனால ஏற்படுறது, அது சின்ன வயசுலேயும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்குது, அதுவாகவும் இருக்கலாம். ஏன்டா இந்த ஸ்கிசோஃப்ரினியாக்கும் பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டருக்கும் இடையில் அந்த நோயாளர்களுடைய அந்த அந்த நோயில் பாதிக்கப்பட்டவர்களுடைய சிம்டம்ஸுகள் வந்து பெரும்பாலும் ஒத்துப்போகும். அவங்களுக்கும் ஹலுசினேஷனிக்கும் இவங்களுக்கும் ஹலுசினேஷனிக்கும், யாரோ வந்து பேசுகிற மாதிரி, மைண்ட் வாய்ஸ் கேட்குற மாதிரி, ஞானம் கிடைக்கிற மாதிரி, தனக்குள்ள ஒரு சக்தி பூர மாதிரி இருக்கும். இதை வந்து பொது சரியான அந்த அறிவு இல்லாதவங்க வந்து மூட நம்பிக்கைக்குள்ளே போய் ஜின்னு பூந்துட்டு பேய் பிடிச்சிட்டு முனி வந்துட்டு அது இது செத்து போனவங்களுடைய ஆவி வந்துட்டுன்றுகிட்டும் இருப்பாங்க. எனவே இதிலேருந்து நாங்கள் தெளிவு பெறணும். இன்னும் உங்கள் பிள்ளைகளுடைய அந்த சிம்டம்ஸுகளை நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்ன நோய்ங்கிறத ஓரளவுக்கு நம்மளும் யூகிக்கலாம், அது அவருக்கான பதில். அடுத்து ஒரு கேள்வி கேட்டிக்கிறாங்க, அது இலங்கையிலேருந்து கேட்டிக்கிறாங்க. தலாக்
பற்றி ஒரு சட்டம் வந்து தலா ஒரு காலி வந்து தலாக்கு விட்ட ஒரு பெண்ணிட்ட வந்து புருஷன் வீட்டில் இதாக இருக்கிறையம்மா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே புருஷனோட கோபத்தில் தான் வந்து காலிக்கோட்டில் ஏறி இறங்கியிருக்கிறாங்க. அவர் தலாக்கு சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு அவர் வீட்டுக்கெல்லாம் அவர் மூஞ்சியெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொன்னோன்னா அப்போ உங்கள் வீட்டிலையே இருந்துக்கோங்க அப்படின்ட்டு தாபாரிப்பு செலவை வேண்டி கொடுத்துட்டாங்க. நானும் இதான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரு பொண்ணும் வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. பிறகுதான் அவங்க மார்க்கங்களை படிக்கும்போது பயான்களை கேட்கும்போது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பாக புருஷன் வீட்டில் தான் இதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன் அந்த காலி எனக்கு அதை சட்டமாக சொல்லலை, இது மார்க்கம் இப்படி தான்மா, நீ கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும் வேண்டி ஏன் சொல்லலை, நான் செஞ்சது தவறா அப்படின்ட்டு கேட்டுக்கிறாங்க. பொதுவாக அந்த காலிமார்களுக்கும் இந்த சட்டங்கள் சரியாக தெரியாமல் இருக்குது, சனத்துக்கிட்ட நிறைய பேருக்கு இந்த தலாக்கினுடைய சட்டம் தெரியாமல் இருக்குது. தலாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் அல்லாஹ்வுத்தாலா அந்த சட்டத்தை வச்சுருக்கிறான். ஒரு பொண்ணை பிடிக்கலாட்டி அந்த பொண்ணிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், நசிகத்து செய்யணும், அடுத்தது படுக்கையை பிரிக்கணும், இல்லாட்டி கடமை இல்லாமல் அடிக்கணும், அதுக்கும் கேட்கலாட்டி ரெண்டு குடும்ப தரப்புலேயும் ரெண்டு தலைவர்களை கொண்டு வந்து ரெண்டு நடுவர்களை கொண்டு வந்து வச்சுட்டு பேசி தீக்க பார்க்கணும். அவங்களாலையும் பேசி முடிக்கலை அப்படின்னா சாட்சி முன்னிலையில் அவங்க தலாக் சொல்லுவாங்க. அது இன்றைக்கி வந்து இஸ்லாமிய ஆட்சியாளர் இல்லாதனால நமக்கு தனியார் முஸ்லீம் தனியார் சட்டம் காலி அப்படின்னு இருக்குது இலங்கையில், மற்ற நாடுகள் எப்படி என்று தெரியல. அந்த காலி மற்ற நாடில் அநேகமாக மற்ற கோர்ட்டில் இருக்கும் இந்த டிவோர்ஸ் வழக்கு இருக்கும். ஆனால் இதில் உண்மையான ஒரு சட்டம் அப்படி என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கணவன் வந்து மனைவியை தலாக் சொல்கிற நேரம் மனைவி வந்து சுத்தமான நேரத்தில் இருந்திருக்கணும், மாதவிலக்குள்ள நிலையில் இருந்திருக்கக்கூடாது, சுத்தமாக இருந்திருக்கணும். அந்த சுத்தமாக இருக்கிற நேரத்தில் தான் அவர் தலாக் சொல்லணும். தலாக் சொல்கிற நேரத்தில் வந்து முத்தலாக் என்றால் என்ன அப்படிங்கிறதும் ஒரு சிலருக்கு விளங்காமல் இருக்குது. தலாக் தலாக் தலாக்னு மூணு சதம் சொன்னால் முத்தலாக்கு, அவைன்னு திரும்ப கல்யாணம் முடிக்க முடியாது அப்படின்னு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. முத்தலாக்குங்கிறது என்னென்றால் மூணு தடவை தலாக் சொல்கிறது தான். அதாவது ஒரு தடவை தலாக் தலாக் தலாக்னு நீங்கள் ஆயிரம் தடவை சொன்னாலும் ஒரு தலாக் தான் அது. அந்த தலாக்கும் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், புருஷன் வீட்டில் புருஷன் செலவில் தான் அவை இதாக இருப்பாள், அவன் ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த மூணு மாதமும் அந்த மூணு சுத்த காலமும் அவள் இதாக இருக்கும் காலமெல்லாம் புருஷன் தான் அவருக்கு தேவையான சாப்பாடு வசதி, உடுப்பு வசதி, மருந்து மாத்திரைகள், அவங்க எல்லா வசதியும் அவங்க வீட்டிலே வச்சு கொடுப்பாங்க. இதை இன்னொரு அழகான ஒரு ஹிக்மத் அப்படின்னு சொன்னால், ஒரே வீட்டில் கோவிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல பேசப்பட்டுரும், அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. இந்த மூன்று மாதம் இதாக இருக்கிற காலத்தில் வந்து அவங்க திரும்ப பேசிக்கலாம். அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலோ அல்லது பேசினாலோ அவங்க நாம் இனி சேர்ந்து வாழ்வோம் என்று முடிவெடுத்தாலோ அந்த தலாக்கு அப்படியே செல்லுபடி இல்லாமல் போகுது. அது தலாக்கு ரஜையான்னு சொல்லுவாங்க. அந்த தலாக்கு வந்து அப்படியே மீட்டெடுக்கக்கூடிய தலாக்கு அப்படியே இல்லாமல் போகுது. அப்போ அது தலாக்கு இல்லை, நடக்கலை, அவங்க எப்போவும் போல் அப்படியே இருப்பாங்க. இந்த மூணு மாதமும் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் இனி அவங்க அவங்களோட வீட்டுக்கு போவாங்க. ஆறு மனைவி வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. போகும்போது இவர் வந்து ஏதாவது ஹதியாக்களை கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யலாம், அனுப்பலாம். இப்போ இவங்க கணவன் மனைவி கிடையாது, முடிஞ்சு வச்சா இப்போ இவரும் கல்யாணம் பண்ணலாம், இவரும் கல்யாணம் பண்ணலாம். ஆளுக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை எடுத்து இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணலாம். ஆனால் அந்த பெண்ணுக்குரிய இன்னொரு சட்டம் இருக்குது என்னென்னா, இந்த தலாக் சொன்ன பெண் ஒரு தலாக் தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தடவை பிரிஞ்சிருக்கிறாங்க, கண்டிப்பாக புருஷன் வீட்டிலேருந்து அதுக்குள்ளேயும் சேரலை, பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த புருஷன் வந்து அதே பொண்ணை திரும்ப கல்யாணம் பண்ணலாம். திரும்ப ஆரம்பத்துலேருந்தே கல்யாணம் பண்ணுறது, அதாவது மகரை பேசி அவ கேட்குற மகருக்கு உடன்பட்டு எனக்கு இவ்வளோதான் தரணும்னு அந்த மகரை கொடுத்து ஒலிகாரர் ஒலி சொல்லி ஈஜாப் கபில் நடந்து அந்த கல்யாணம் திரும்ப நடக்கலாம். அதே பொண்டாட்டியை திரும்ப கல்யாணம் பண்ணலாம். அப்படி கல்யாணம் பண்ணால் அந்த பொண்டாட்டி ஒரு தலாக் சொல்லப்பட்ட பொண்டாட்டி. இப்போ அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை நசிகத்து செய்து படுக்கையை பிரித்து கடுமை இல்லாமல் அடித்து ரெண்டு தரப்பும் பேச்சுவார்த்தைக்கு வந்து அதுக்கு முடியாமல் பிரிஞ்சு போனால் அப்போ தலாக் சொல்லுவாங்க. அந்த தலாக்குக்கும் புருஷன் வீட்டில் மூணு மாதம் இருக்கணும். அந்த மூணு மாதத்துக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு அது கேன்சல் ஆகும். சேராமல் விட்டால் மூணு மாதம் முடிஞ்சது பிறகு அவங்க பிரிஞ்சிடுவாங்க. இந்த பொம்பளை ரெண்டு தலாக்கு விடப்பட்ட பொம்பளை. இப்போ மூணு மாறி இவர் அதே பொண்ணை திரும்ப கல்யாணம் முடிக்கலாம். மூணாவது தடவையும் அந்த பொண்ணை போய் மகர் கொடுத்து ஒலி சொல்லி கல்யாணம் முடித்து ஒலிமா கொடுத்து அந்த பொண்ணோட சேர்ந்து வாழலாம். இப்போ இந்த பொண்ணு ரெண்டு தலாக் சொல்லப்பட்ட பொண்ணு. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் இப்போ யோசிக்கணும் என்னென்றா, இந்த வாட்டி நாம் தலாக் சொல்லிட்டோம்னா அவ்வளோதான் திரும்பி எடுத்துக்க இயலாது. அந்த இது தலாக் ரஜை இல்லை, மூணாவது தலாக்கு வந்து ரஜை இல்லை, திருப்பி எடுக்க இயலாது. அப்போ இந்த மூணாவது தடவை யோசிக்கணுங்கிறதுனால அல்லாஹ் அந்த சட்டத்தை வச்சுக்கான்.
மூணாவது தடவையும் அவர் தலாக் சொன்னார் என்றால் அவ்வளோதான், 3 மாதம் இதாகிருப்பாங்க. அந்த 3 மாதம் இதாக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அந்த 3வது கேன்சல் ஆகி 2வோட தான் நிற்கிது. அந்த 3 மாதம் முடிஞ்சால் இனி கன்ஃபார்மாக இவர் இனி அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்க இயலாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, அது எப்படின்னா அந்த பொண்ணு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி அவங்களுக்குள்ள இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து பிரிஞ்சு இருக்கிறதாக கேள்விப்பட்டால் அவரும் கல்யாணம் பண்ணலாம், இவரும் கல்யாணம் பண்ணலாம். அப்போ இவர் முந்திக்கிட்டால் இவர் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் இதை பிளான் பண்ணி சிலர் செய்கிறாங்க. சில ஊர்களில் தலாக்கு விட்டுட்டோம், அப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் தலாக்கு விட்ட பொண்ணை திரும்ப கல்யாணம் முடிக்க இயலாது. அப்போ ஒரு ஆளை கல்யாணம் முடிக்கணும்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு வயசான ஒரு ஆளுக்கு கல்யாணம் முடித்து ஒரு நைட்டு அவரோட தங்க வச்சுட்டு அடுத்த நாள் அவரை தலாக் சொல்ல வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் இவர் போய் கல்யாணம் முடிப்பாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் விளையாடுறது, ஏமாத்துறது, இது மார்க்க விரோத செயல். ஏன்னா அது தானாகத்தான் நடக்கணும், அது கூட 3 மாதம் இதாக இருக்கணும் விளங்கிட்டு அந்த 3 மாதத்துக்கு பிறகு தான் இவர் கல்யாணம் பண்ணணும். அது தானாக நடந்து இப்படி நடக்கும்.